பெத்தானியா எழுப்புதல் ஊழியத்தின் ஸ்தாபகரும் நிறுவனருமாகிய ரெவரண்ட் ஜி பால் விசுவாசம் அவர்கள் கர்த்தருடைய கிருபையால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு அநேக மக்களுக்கும் ஊழியர்களுக்கும் ஆசீர்வாதமாகவும் கர்த்தர்கென்று சாட்சியாக வாழ்ந்து வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்க போகின்ற உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பெத்தானியா எழுப்புதல் சபையின் போதகர் பாஸ்டர் பால் விசுவாசமாகி நான் இன்னைக்கு இந்த டிவி நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அநேகர் இன்னைக்கு ஆறுதல் இல்லாம தவித்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் எங்களுக்கு காண்பிக்க. பெரிய மாணவர்களே, வேதம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், ரெண்டு கொரிந்தர் எழுதின புஸ்தகத்தில் 1:3 சொல்கிறது, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவன். நல்ல கவனமாக கேட்டீங்கன்னா, ஆறுதல் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சகலவிதமான ஆறுதலின் தேவனாம். பிரியமானவர்கள், இந்த ஆறுதல் ஏன் நம்ம விட்டு போகுதுன்னு பார்க்கும்போது, யோவான் 14:14 முதல் வசனம் எப்படியா சொல்கிறது, உங்கள் இருதயையும் கலங்காதிருப்பதாக. அப்போ ஏன் உங்கள் இருதயையும் கலங்காதிருப்பதாக என்ற வார்த்தை, இருதயத்துடைய கலக்கத்தை நிமித்தமாய் நமக்கு ஆறுதல் சொல்ல இந்த பூமியில ஒருவரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் நானும் மங்களாய்ப்போடு கூட இருக்கிறோம். பிரிய மாணவர்களே, இந்த இருதயத்தில் இருக்கிற அந்த கவலைகள் நிமித்தமாய் எல்லாரும் நம்மளை விட்டு கடந்து போகும்போது, அன்னைக்கு நம்ம பலவீனப்பட்டு ஐயோ எனக்கு ஆறுதல் செய்ய நான் நினைத்திருந்த ஒவ்வொரு நபரும் என்னை விட்டு கடந்து போகிறார்கள் என்று சொல்லி மன வருத்தத்தோடு கலக்கத்தோடு கூட இருப்பீங்க. ஆனா என் தேவன் என்ன சொல்கிறார் என்றால், அந்த 2 கொரிந்தியர்ல 1:4 சொல்கிறாரு, அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். நன்றா நீங்கள் கவனமாய் கேட்கணும். எந்த மனுஷன் எனக்கு ஆறுதல் செய்வானோ, எந்த அதாவது எஜமான் எனக்கு ஆறுதல் செய்வானோ என்று சொல்லி நீங்க இருக்கலாம். ஆனா இங்க வேதம் சொல்கிறது, அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். எப்படி எங்களுக்கு ஆறுதலை செய்வார் அப்படின்னு நீங்க கொஞ்சம் தியானித்து பார்க்கும்போது, அதை யோவான் 16:16 சொல்கிறது, தேற்றரவாளன் ராமா ஷக்கதலாபா தேற்றரவாளன். நல்ல கவனமாய் கேட்டீங்களா, இவர் நமக்காக ஒரு தேற்றரவாளன். இந்த பரிசுத்த ஆவி என்கிற அந்த தேற்றரவாளன் இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், எல்லாரும் எங்களை விட்டு கடந்து போயிட்டாங்க, எங்களுக்கு ஆறுதல் செய்ய ஒருவருமே இல்லையே, நான் வியாதியோடு கூட படுத்து கொண்டு இருக்கிறேனே, கடன் பிரச்சனையோடு கூட நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேனே, ஆண்டவரே எனக்கு உணவு இல்லாம கூட நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேனே, எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி, பிரியமானவர்களை இந்த நிமிஷத்தில் இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. ஆனாலும் என் தேவன் சொல்லுகிறாருங்க, அந்த பரிசுத்த ஆவி என்ற அந்த தேற்றரவாளே இன்னைக்கு இந்த நிமிஷத்தில் உங்களை தேற்றும்படியாய் உங்களுடைய அருகாமையிலே வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்போஸ்தலன் நடவடிக்கை புத்தகத்தில் 9:31 கொஞ்சம் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். நல்ல அந்த வார்த்தைகளை நீங்க யோசித்து பார்க்கணும். 31, அப்போது யூதோயா கலிலேயா சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெறுகிறேன். நல்ல கவனமா கேட்டீங்களா, இந்த பரிசுத்த ஆவியின் ஆறுதல், நீங்க யாரோ எனக்கு தெரியாது, ஆனா இந்த செய்தியை நான் சொல்லும் போது தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்கி, அபிஷேகம் பெறாதவங்க, அந்த ஆவியானுடைய அன்பை பெறாதவங்க, இந்த நாளில் அந்த பரிசுத்த ஆவி என்ற தேற்றரவாளர் உங்களுக்கு என்ன கொடுக்க போறார்னா, நீங்க நினைக்கிற ஆறுதலை நான் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமாய் கொடுப்பார். பிள்ளைகளை அநேகரை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், வியாதியில எங்களுக்கு ஆறுதல் செய்ய யாருமே இல்லையே,
கடன் பட்சம் எங்களுக்கு ஆறுதல் செய்ய யாருமே இல்லையே, ஐயோ கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கேன் எனக்கு ஆறுதல் செய்ய யாருமே இல்லையே என்று சொல்லி நீங்க இன்னைக்கு மன வருத்தத்தோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆறுதல் செய்யும்படியாய் என் தேற்றரவாளன் என்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, தயவாய் நான் சொல்லுகிற இந்த வசனத்தை நீங்க கேளுங்க. அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டா அந்த ஆவியானவர் ஆறுதல் சாதாரண ஆறுதல் அல்ல. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது பலனடைந்து, பலனடைந்து பலவீனப்பட்டு ஆறுதல் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிறவரே, எந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது ஒரு புது பலனை கொடுத்து, ஒரு புது பலனை கொடுத்து உனக்கு ஆறுதல் செய்கிற